எல்லாருக்கும் வணக்கம். நான் ட்ரெயின் மேண்டிஸ் கும்ஃபு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷாலின் செகண்ட் பேசிக்கை ஃபுல்லாக எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஷாலின் செகண்ட் பேசிக் ஏற்கனவே நம்ம வந்து தனித்தனியாக ஒரு 25 கவுண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அதை இன்னொரு தடவை பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 25 கவுண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த 25 கவுண்ட்டை கம்மி பண்ணி 7 கவுண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கவனிங்க, ஃபஸ்ட்டு 1 சொன்னால் ஆஸ்டான்ஸில் போய் ஒரு டபுள் பஞ்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்தது 2 சொன்னால் ஒரு நீல் டவுன் பண்ணி ஒரு ஊப் பஞ்ச், இது 2. ஓகே, அடுத்தது 3 சொன்னால் பாருங்கள் ரெண்டு சைடு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ் போனோம், அதாவது அந்த சைடு ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், இந்த சைடு ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ் போய் ஒரு புஷ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 சொன்னால் எக்ஸ்டான்ஸ் போகணும், எக்ஸ்டான்ஸில் போய் ஒரு டபுள் பஞ்ச், டபுள் எல்போ, ஒரு ட்விஸ்ட், இதுதான் 4. ஓகே, அடுத்தது 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவிங் ஃப்ரண்ட் கிக், அப்புறம் ஒரு க்ரௌச் ஸ்டான்ஸில் போய் ஒரு டபுள் பிளாக், இது வந்து 5. அடுத்தது 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் சைட் கிக், அப்புறம் ஒரு ரவுண்டர்ஸ், அப்புறம் திருப்பி ஒரு க்ரௌச் ஸ்டான்ஸில் போய் ஒரு டபுள் பிளாக், இது 6. அடுத்தது 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டான்ஸ் போய் ஒரு ஹெட் பிளாக் போட்டு, அப்புறம் ஒரு ஆஸ்டான்ஸ் வந்து ஒரு டபுள் பஞ்ச். ஓகே, இதுதான் 7 கவுண்ட். இந்த 7 கவுண்ட்டையும் இப்போ நான் கவுண்ட் கொடுக்குறேன், என் கவுண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே வாங்க. ரெடியா? 1 2 3 4 5 6 7. ஓகே, பார்த்தீங்களா, இப்போ 7 கவுண்ட். இந்த 7 கவுண்ட்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இப்பொழுது தான் ப்ராக்டிஸ் பண்ணோம், அப்போ தான் ஃபுல்லாக முடியும். ஓகே, ஷாலின் செகண்ட் பேசிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஸ்டெப்பாக வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி 1 பை 1 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், அது வரைக்கும் நன்றி.